வெல்கம் டு தமிழ் ரியாலிட்டி. இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்பட் ஜெனரேட் 3 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா, ஸோ அதான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ அன்பாக்சிங் பண்ணிடலாமா? வாங்க வீடியோ பார்க்கலாம். ஸோ இதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருக்குது. ஆனால் அந்த ஏர்பட் 2 அளவுக்கு ப்ரோ அளவுக்கு ஒரு மாதிரி இருக்கமா இல்லை. வெளியில் இருக்க இந்த காத்திரிக்க சவுண்ட் இதெல்லாம் கேட்குது. ஸோ மற்றபடி சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் சொல்லவே வேணாம், அமேசிங்காக இருக்குது, வேற லெவல் தான். அதேமாதிரி என்ன இருந்துச்சாலும் உள்ள தெளிவாக இருக்குது. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஆப்பிளோடைய ரொம்ப ஃபேவரட் அண்ணானது இதை வச்சுட்டு அப்படி எழுதிட்டோம்னா, புக்லெட் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் வந்து இப்போ லேட்டஸ்டாக ஒரு சாஃப்ட்வேர் விட்டுருக்காங்க. அது அப்டேட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து இது கனெக்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோனை வந்து அந்த இதை அப்டேட் பண்ணிடணும். ஸோ நான் என் ஃபோனை ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்துருக்கோம். நம்ம தேவையான விதமாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், நமக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லாம். ஸோ அதான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஃபீல் இதில் வந்து என்னென்னா அந்த இயர்பட்ஸ் கிடையாது. ஸோ எனக்கு வந்து இயர்பட்ஸ் ஆக்சுவலாக சேரலை. ஸோ அதனால தான் வந்து நான் அப்டேட் பண்ணேன் மெயினாக. ஸோ அந்த இது சேராதனால எனக்கு வந்து அது செட் ஆகலை. அதனால் இது இல்லாமல் இருந்ததுனால ஸோ இதை இப்போ அப்டேட் பண்ணியாச்சு. அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.